ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றந்துள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஜனவரி மாதம் 6 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, இழந்து போன மகிழ்ச்சி. 90 சங்கீதம் 15 சொல்கிறது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதே ஆயிரம் ஆயிரமான மக்களின் இருதய குமுறலாய் இருக்கிறது. துன்பத்திலும் துக்கத்திலும் இருளிலும் வாடுகிறவர்கள் மகிழ்ச்சியின் ஒளிக்காக இயங்கத்தானே செய்வார்கள். அன்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபம்தான் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதாகும். சாதாரணமாக மகிழ்ச்சியாக்கும் என்று அவர் சொல்லாமல், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்டு ஜெபித்தார். துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாம் அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஏறக்குறைய 400 அவர்கள் எகிப்திலே துன்பத்தை கண்டார்கள். அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். கட்டாய கூலி வேலை செய்தார்கள். செங்கல்லை அறுத்து, செங்கல்லை சுட்டு, செங்கல்லை சுமந்து வாழ்நாளெல்லாம் அவர்கள் தொய்ந்து போனார்கள். செங்கலை சுடுவதற்கு போதுமான வைக்கோல் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆளோட்டிகள் அவர்களை சவுக்களினால் அடித்து சிறுமைப்படுத்தினார்கள். அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாயிற்று. அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு கூட அவர்களுடைய துன்பங்கள் முழுவதுமாய் நீங்கவில்லை. வனாந்தரமாகிய பாலைவனத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள். ஏதோ ஓரிரு மாதங்களில் முடிகின்ற நடையல்ல அது, 40 தொடர்ந்து நடக்க வேண்டியதாயிற்று. யாருமே பாலைவனத்திலே இருக்க விரும்ப மாட்டார்கள் அல்லவா? முன்னே பாலும் தேனும் ஓடுகிற கானான் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் உடனே அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி ஏராளமான தடைகள் எழுந்தன. மோசே மனதுருகி ஜெபிக்கிறார், தேவனே எங்களை மகிழ்ச்சியாக்கும், நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மன்றாடினார். நீங்களும் கூட ஒருவேளை துன்பப்பட்டு மனம் நொந்து துக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக பெருங்காற்றினாலும் சுழற் காற்றினாலும் அடிக்கப்பட்டு வேதனையோடு நடந்து கொண்டிருக்கலாம். வீசுகிற புயல் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்த்து அதைரியப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்று மோசேயும் கூட சேர்ந்து, கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கதறுவீர்களேயானால் சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாய் மாறச் செய்வார். ஆங்கிலத்தில் ஒரு பிரபலமான பாடல் வரி உண்டு. தாங்க முடியாத குளிர் காலத்தினால் வதங்கி போனாயோ? குளிர்காலம் எப்போதும் நீடித்திருப்பதில்லை. வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை அறியாயோ என்பதே அது. பள்ளிக்கூடத்தில் படித்து பரீட்சையில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு ஏப்ரலில் தோற்றுப்போனால் என்ன, செப்டம்பரில் வெற்றி பெறுவாய் என்று ஆறுதல் சொல்வார்கள். அதைப் போலவே வனாந்திர வாழ்க்கை நீடித்திருப்பதில்லை. கானான் மிக அருகிலே உள்ளதென்பதை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியான வருஷங்களை காண்பீர்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 16:17, மாலை மத்தேயு 5:27-48 முடிய
அன்புக்குரிய அந்தன்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மோசேயைப் போல கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.